நகைச்சுவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் தந்தால் வாழ்க. இன்று நம்மளுடைய அமர்வு 21ஆம் நூற்றாண்டு தமிழ் பள்ளி உருவாக்க பள்ளி நிர்வாகம் சமூகத்தின் பங்கு என்ற அமர்விற்கு வந்திருக்கும் அனைத்து பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் ஜெயஸ்ரீ செல்வேந்திரன், பஹாங் மாநில பள்ளி வாரிய பள்ளி மேலாளர் வாரியத்தின் ஒருங்கிணைப்பாளர். என்னுடன் இங்கு அமர்ந்திருப்பவர்கள் முதலில் ஐயா இரா சேதுபதி அவர்கள், அவர் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர். தமும் இப்ராஹிம் பல்கலை கல்லூரி ஆசிரியர் கல்லூரியில் மூத்த விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நானும் ஒரு ஆசிரியன், அவருடைய மாணவன். என்னை போன்று பல ஆசிரியர்களை உருவாக்கி இன்று தமிழ் பள்ளிகள் சிறந்து விளங்குவதற்கு அவரும் ஒரு முக்கிய காரணம். தொடர்ந்து ஐயா ஏ கே கிருஷ்ணன் அவர்கள், இவர் இம்பாக் எனும் பெட்ரோரியல் ப்ரோக்ராம் அதற்கு கோஆர்டினேட்டராக ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார். இவர் ஷாலாம் இடத்திலிருந்து வந்தவர். 10 வருட காலமாக, அதாவது இந்த இம்பாக் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அதனுடைய மாடியூல் ஒவ்வொன்றும் மாற்றமடைந்து வரும் போதிலும் அதனை ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளர், சிறந்து செயல்பட்டு வருகின்றார். பல இம்பாக் பயிற்சியாளர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர். அவருக்கு ஒரு கரவசை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து நம்முடன் இங்கு இருப்பது திருமதி இந்திரா அவர்கள். இவர் கோலாலம்பூர் தேச பண்டான் பகுதியிலிருந்து வந்திருக்கிறார். இவர் 2011ஆம் ஆண்டு இந்த இம்பாக் ப்ரோக்ராமில் ஒரு பங்கேற்பாளராக வந்து இன்று பயிற்சியாளராக இருக்கின்றார். சரி, இவர் நமக்கு தெரிவிக்க போய் அதாவது நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகுவது என்னவென்றால், அவர் ஒரு பங்கேற்பாளராக இருந்து அவர் என்ன பயன் பெற்று அவருடைய குழந்தைகளுக்கும் அவரை சுற்றியுள்ள தன்னுடைய சமூக நண்பர்கள் அவர்களுடைய குழந்தைகள் என்ன வழியான மாற்றங்களையும் பயனை பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுக்க இருக்கின்றார். தொடர்ந்து ஐயா திரு ஜான் போஸ்கோ அவர்கள். ஸோ இன்று அதிகமாக நாளிதழ்களில் பார்க்கக்கூடிய ஒரு பள்ளி காஜாங் தமிழ் பள்ளி. ஸோ இந்த காஜாங் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் தேசிய தலைமை ஆசிரியர் மன்றத்தின் செயலாளர். அது மட்டுமன்றி அவருடைய சாதனைகள் பல உண்டு. மிகவும் சுறுசுறுப்பானவர். அவருடைய பல வகைகளில் அவருடன் நானும் பயிற்சி பெற்றவர்களில் பங்கெடுத்து கொண்டேன். பல முற்போக்கு சிந்தனைகள் உடையவர். இன்று அந்த காஜாங் தமிழ் பள்ளி எப்படி அவர்களுடைய சுற்றியுள்ள சமூகம் பங்காற்றுகிறது, பள்ளியுடன் இணைந்து பங்காற்றுவதற்கு அவர் எவ்வாறான திட்டங்களை வகுத்தார், இதனால் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் எப்படி பயன்பெற்றனர் என்பதை பற்றி அவர் விளக்குவார். அடுத்தபடியாக நம்முடைய இறுதி பேச்சாளர் திருமதி சாந்தி அவர்கள். இவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் ஸ்பிரிங் ஹில் தமிழ் பள்ளியில் பணியை ஆரம்பித்து தலைமை ஆசிரியராக பணியை ஆரம்பித்து பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர். இவருடைய பள்ளிக்கு நாங்கள் ஒரு குழுவாக சென்று விஜயம் செய்தோம். மிகவும் அதாவது நவீன முறைப்படிதான் வந்து 21ஆம் நூற்றாண்டு நடைபெறுகின்றது என்றவர் கூறி இருந்தாலும், தங்களிடம் உள்ள துணை பொருட்களை வைத்து எப்படி மாணவர்களை பள்ளிக்கு ஈர்ப்பது, அதனுடன் பெற்றோரின் பங்கு. இன்றைக்கி அந்த பள்ளி வந்து சிரம்பான் மாவட்டத்திலேயே வந்து அவருடைய மாவட்ட அதிகாரியே வந்து சிறந்த பள்ளி
மற்ற பள்ளிகள், தேசிய பள்ளிகள், சீன பள்ளிகள் அனைத்தையும் ஒரு தமிழ் பள்ளியை சென்று காணுங்கள், அதனுடைய சிறப்பை உங்கள் பள்ளியில் பின்பற்றுங்கள் என்று கூறும் அளவிற்கு சிறப்பாக செய்த ஒரு தலைமை ஆசிரியை. மிகவும் குறுகிய காலத்தில் அனைவரையும் ஈர்த்து, தன் சமூகத்தை அனைவரையும் வந்து அந்த பள்ளிக்கு ஈர்த்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்க ஒரு தலைமை ஆசிரியர். பிறகு அவர் வந்து சமூகத்தின் பங்கு பள்ளியில் எப்படி இருக்கிறது என்பதை தெரிவிப்பார். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய காலத்தை தாழ்த்தாமல்